ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டு செட். இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான, பசுமையான, ஆரோக்கியமான புத்தாண்டாக அமைய அக்ரீன் ஏ டு செட் கார்டனின் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஏற்கனவே சொல்கிறதான், உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஆர்கானிக் நீட்ஸ்க்கும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொரியர் மூலமாகவும் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு நார்த்தங்காய் செடி ஒரு 50 லிட்டர் ட்ரம்மில் வச்சுருப்போம். நிறைய ஈல்ட் எடுத்துருக்கதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மேங்கோ, இந்த ஆல் சீசன் தாய்லாந்து மேங்கோ செடி வந்து வாங்கி வச்சு ஒரு 2 மாதமாக அந்த பாட்டில் அப்படியே இருந்துச்சு. இந்த பாட்டில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் புதுசாக பாட் மிக்ஸ் போட்டு வைக்கல. ஏற்கனவே இதில் மேயர் லெமன் அப்படின்னு ஒரு ஹைப்ரிட் லெமன் வச்சுருந்தோம். ஸோ அது ஹைப்ரிட் லெமன் வேணாம் அப்படின்றதுக்காக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் செடிங்க வச்சுருந்தோம். ஸோ கத்திரிக்காய் காய்ப்பு இருந்த சமயத்தில் வந்துட்டு ஃபுல்லாக பாட் மிக்ஸ் ரிமூவ் பண்ணி புது பாட் மிக்ஸ் போட முடியாதுனால இந்த தாய்லாந்து மேங்கோ பிளான்ட்டை அப்படியே அதில் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது 2 மாதமாக வச்சதுலேருந்து அப்படியே இருக்குது, ஃப்ரீஸான மாதிரி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டாப் சாயிலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பாட் மிக்ஸ், இந்த பாட் மிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண், கொக்கோ பீட்டு, சமபங்களை கலந்துருக்குறோம். அப்புறம் எங்களோட ஆர்கானிக் மேனூர் கலந்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அசோஸ்பிரில்லம், பாஸ்போ பாக்டீரியம், சூடோமோனோ, ஸ்ட்ரைகோடர்மா உயிர் உரங்கள் ஒரு கை அளவு கலந்துருக்குறோம். இது இல்லாமல் போன் மீல் கொஞ்சம் கலந்துருக்குறோம். ஸோ இந்த புது பாட் மிக்ஸை வந்து அந்த மேலே ஒரு லேயர் வச்ச செடிக்கு வந்து வேறு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பழைய மண் எடுத்துகிட்டு மேலே ஒரு லேயர் புது பாட் மிக்ஸ் போட்டிருக்கிறோம். இந்த பாட் மிக்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், செடியோட வளர்ச்சிக்கு நாங்கள் ஏற்கனவே பல வீடியோவில் ப்ரூஃபோடு கொடுத்துருக்குறோம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட அக்ரி ரிச் ஆர்கானிக் மேனூர். ஸோ இந்த இயற்கை உரம், இது வந்து இலைத்தலை இதெல்லாம் மக்க வச்சு உருவாக்குற ஆர்கானிக் கார்பன் அதிகமாக நிறைஞ்சிருக்கிற ஒரு உரம் தான் இது. இது மண்புழு உரம் கிடையாது, மண்புழு உரத்துக்கு மாற்றான உரம் தான் இது. மண்புழு உரத்தோட 10 மடங்கு அதிகமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஆர்கானிக் மேனூர் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிசல்ட்டோடு கொடுத்துருக்குறோம். செடியோட அதிகப்படியான பிரான்ச்சஸ் வளர்ச்சி நல்லா தளத்தளன்னு பசுமையாக செடியை வந்து நிறைய புது இலைகள் வர வச்சு வளர வைக்கிறது தான் இந்த ஆர்கானிக் மேனூரோட வேலை. ஸோ இன்றைக்கி இந்த புது பாட் மிக்ஸ் மேலே ஒரு லேயர் போட்டது இல்லாமல் அந்த ஆர்கானிக் மேனூரும் நல்லா ஒரு இது ஒரு 18-inch பாட் அப்படின்றதுனால நல்லா ஒரு 1 கிலோ அளவுக்கு ஆர்கானிக் மேனூர் வந்து நம்ம இதில் போட்டுட்டு டாப் சாயிலில் அப்படியே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி டாப் சாயிலில் கலந்து விட்டு தண்ணி விட்டுக்கலாம். இதனோட ரிசல்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நம்ம. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொல்கிறதான், நாங்கள் கடலை புண்ணாக்கு போடுறோம், இந்த புண்ணாக்கு போடுறோம், அதை கரைச்சி ஊற்றுறோம், இப்படி பண்ணுறோம், அப்படி பண்ணுறோங்க. உங்களுக்கு எது ரிசல்ட் தருதோ அதை பண்ணுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் மேனூர் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ நாங்கள் பாட் மிக்ஸ்லேயும் சரி, டாப் சாயில் ஃபெர்டிலைசிங்காகவும் சரி, செடியோட வளர்ச்சி அதிகப்படியான பிரான்ச்சஸ் வர்றதுக்கு இந்த ஆர்கானிக் மேனூர் தான் நாங்கள் உபயோகிச்சுட்ருக்கிறோம். இதை எங்ககிட்ட வாங்கி, அதாவது சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிற பல கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே 20 kg பேக் வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா 20-25 நாள் உங்களுக்கு விசிபிளாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. ஸோ இப்போ ஃபஸ்ட் அப்டேட் பார்க்குறோம். நம்ம ஆர்கானிக் மெனூர் போட்டதுக்கப்புறம் அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த விதமான கிரானூல்ஸ் வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புது பிரான்ச்சஸ் வந்து, அதாவது புதுசாக கிளைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2-3 மாதம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்ன மாதிரி வைக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே நின்றுட்டு இருந்த பிளான்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்து மேங்கோ நிறைய புது புது கிளைகள் வர்றதை பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பாட் மிக்ஸே நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த அக்ரி ரிச் ஆர்கானிக் மேனூர் இதை தவிர வேறு எந்த விதமான ப்ராடக்ட்டும் இதில் யூஸ் பண்ணலை. வெறும் ஆர்கானிக் மேனூர் தான் போட்டுக்கிறோம். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஆர்கானிக் மேனூர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1 கிலோ கூட ஃபஸ்ட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 20-25 நாளில் விசிபிளாக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ரிசல்ட் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் எங்கள் கிட்ட தொடர்ந்து இந்த பொருள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடது பக்க கிளைகளில் மட்டும் இல்லாமல் வலது பக்க கிளைகளையும் பிரான்ச்சஸ் வந்து துளுத்து வர்றதை பார்க்கலாம். பாருங்கள் பாட் மிக்ஸில் பாருங்கள், நம்ம எந்த விதமான கிரானுல்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணலை. அந்த டாப் பாட் மிக்ஸ் போட்டு அதில் நம்ம இந்த அக்ரி ரிச் ஆர்கானிக் மேனூரை கலந்து விட்டதோடு சரி, கிட்டத்தட்ட ஒரு 12-15 நாளில் வந்துட்டு நிறைய புது தளிர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அடுத்த அப்டேட்டு. ஸோ இதுதான் நாங்கள் கொடுக்குற அக்ரி ரிச் அக்ரீன் ஆர்கானிக் மேனூர். இதில் வந்து NPK மட்டும் இல்லாமல் வந்து ஜிங்க்கு, காப்பர், அப்புறம் ஆர்கானிக் கார்பன் இதுவும் இருக்குது சம் பர்சன்டேஜ். ஸோ ஜிங்க் வந்து ஈல்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நார்மலாக நம்ம போடுற மண்புழு உரம், மாட்டுச்சாணம் உரம் எல்லாத்துலையும் NPK தான் மேஜராக இருக்கும். இந்த ஜிங்கு காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி நியூட்ரியன்ஸில் வரும். ஸோ இதில் அந்த ஆர்கானிக் மண்ணிலும் ஜிங்கு காப்பரும் சேர்ந்து வருது. தளத்தலன்னு எப்படி நல்லா பிரான்ச்சஸ் வந்திருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நம்ம முதல் அப்டேட்டில் பிரான்ச்சஸ் வராத சில கிளைகள்லையும் அடுத்தடுத்து நம்ம கிளைகள் வந்திருக்கதை பார்க்கலாம்.
ஸோ இதிலெல்லாம் ஃபஸ்ட் அப்டேட்டில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ அதிலே நல்லா புது கிளை துளிர்விட்டு வரதை பார்க்கலாம். அப்படியே கிட்டத்தட்ட 2.5 மாதம் 3 மாதம் அப்படியே நின்ன பிளான்ட்டு வெறும் இந்த மெனூரோட எஃபெக்டில் எவ்வளவு பிரான்ச்சஸாக எப்படி வளர்ந்துருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்க நிறைய பிளான்ட்டுக்கு இப்போ நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் மேலூரமாக, அதாவது செடி நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து வளரணும் அப்படின்னா இந்த மேலூர் மட்டும்தான் உபயோகிச்சுட்ருக்குறோம். ரொம்ப அருமையாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், 100% ஆர்கானிக் இது, எந்த விதமான கெமிக்கல் கிடையாது. இதை நீங்கள் வாங்கி உபயோகிக்கும் போதே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும், கெமிக்கல் மிக்சிங் இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்களுக்கு கெமிக்கல் ஓடர் வரும். இதில் எந்த விதமான ஸ்மெல்லும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து சர்டிஃபைட் ப்ராடக்ட், இதோட மனுஃபேக்சர் வந்து ஆர்கானிக் சர்டிஃபை, நாங்கள் செக் பண்ணி தான் இதை வாங்கி எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுதான் உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் கொடுக்குற ப்ரூஃப். மாடி தோட்டத்தில் இன்ஸ்டண்டாக ரிசல்ட் வேணும், அதாவது உங்கள் செடி வந்து நல்லா வளரணும், நீங்கள் வாங்கி வைக்கிற செடி அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக இந்த ஆர்கானிக் மெனூர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. 20-25 நாளில் உங்களுக்கு விசிபிளாக ரிசல்ட் எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ இது வந்து அடுத்த அப்டேட் வீடியோ லாக். ஸோ நல்லா பிரான்ச்சஸ் வந்தது இல்லாமல் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா அந்த புது புது கிளைகளில் முந்தின அப்டேட்டில் கிளை வராமல் இருந்த அந்த கிளைகள்லையும் பார்த்தீங்கன்னா புது கிளைகள் புது பிரான்ச்சஸ் வந்து அப்படியே துளுத்து வந்திருக்கிறத பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து மாதம் ஒரு முறை நல்லா மேலூரமாக இந்த ஆர்கானிக் மெனூர் உபயோகிக்கும் போது இந்த தாய்லாந்து மேங்கோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரான்ச்சஸாக வந்து நல்லா கொடை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மினி ட்ரீ மாதிரி இதை நம்ம விரிய வச்சாலாம். ஒரு 1 இயர் ஏஜுக்குள்ளே ஒரு மினி ட்ரீ மாதிரி ஆகிட்டேன்னா 1 இயருக்கு அப்புறம் இது ரொம்பவே அற்புதமாக ஈல்டு கொடுக்கும். ஸோ தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது இதனோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். ஸோ இது நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்கனவே முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம், இதை பிளான்டேஷன் பண்ணும்போது காமிச்சிருப்போம். இப்போ ஆர்கானிக் மெனூர் இதில் உபயோகிச்சதுக்கப்புறம் நல்ல தளிர் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நல்ல இலைகள்லாம் பெரிய பெரிய இலைகளாக நல்லா அப்படியே சும்மா ஒரு எக்ஸ்ட்ரானரி க்ரௌத்தோட நல்லா தளிரோடு இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஸோ இதுதான் அந்த ஆர்கானிக் மெனூரோட விசிபிள் ரிசல்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செடிங்களுக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலூரமாக வளர்ச்சிக்கான மேலூரமாக நாங்கள் கொடுக்கறது இந்த அக்ரிரிச் ஆர்கானிக் மெனூர் தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது ஸ்டார் ஃப்ரூட், ஏற்கனவே இந்த ஆர்கானிக் மெனூர் மட்டும்தான் கொடுக்குறோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ஸ்டார் ஃப்ரூட் தான் வாங்கி வச்சு செடி கூட இன்னும் பெருசாகலை. ஸோ இதில் ஆல்ரெடி நாங்கள் 3 பழங்கள் வந்து பறித்து எடுத்துட்டோம். ஸோ இந்த சின்ன ஸ்டார் ஃப்ரூட் செடியிலே எவ்வளோ ஃப்ரூட்ஸ் நின்றுருக்குது பாருங்கள். ஸோ சத்து குறைபாடு இல்லாமல் இருந்தது, நம்ம செடிக்கு தேவையான சத்துக்கள் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ சின்ன செடியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈல்டு கொடுக்கும், அந்த பழங்கள்லாம் வந்து கொட்டாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் பழங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பெரிய கையளவு வந்திருக்குது. இந்த ஸ்டார் ஃப்ரூட் இவ்வளோ சின்ன செடியில் இவ்வளோ பெரிய பழமா அப்படின்னு நிஜமாக எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனோட ஈல்டு வந்து என்ன இஷ்யூன்னா நாங்கள் ஒரு நாள் அப்பப்போ வாரத்துக்கு 1 பழம் 2 பழம் எடுக்கிறதுனால ஃபுல் ஈல்டு தனியாக காமிக்க முடியல. ஸோ அடுத்து இது வந்து வாட்டர் ஆப்பிள். ஏற்கனவே இந்த ஆர்கானிக் மெனூர் டெஸ்டிங் பண்ணும்போது நாங்கள் இந்த வாட்டர் ஆப்பிளோட வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம். அதில் இவ்வளோ பெருசாக வளர்ச்சி இல்லவே இல்லை. ஸோ இப்போ மாதம் வந்துட்டு 20-25 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஆர்கானிக் மெனூரை மேலூரமாக கொடுக்கும்போது எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள். செடியோட சைஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ டபுள் த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் கால இடைவெளியிலே வந்து செடி வந்து அப்படியே டபுள் த சைஸாக மாறி இருக்குது. இதுக்கு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன தான் ஒரு பக்கம் நம்ம கை கொடுத்தாலும் இந்த ஆர்கானிக் மெனூரில் இருக்க சத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால் மறுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளைமேட்டிக் கண்டிஷன் நல்லா இருக்கும்போது இவ்வளோ வளர்ச்சி இல்லை. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பாரிஜாத பூ. இது எப்படி அப்படியே ஒரு கொடை மாதிரி வந்திருக்குது பாருங்கள். இது வந்து வெறும் 15 ரூபா கொடுத்து வாங்கின சின்ன நாற்று தான். இது ஒரு 30 லிட்டர் ட்ரம்மில் தான் போட்டுக்கிறோம், 30 லிட்டர் ஸ்கொயர் ட்ரம்மு. ஸோ இதில் வச்சுட்டு வந்துட்டு இந்த ஆர்கானிக் மெனூர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெருமிதமான பிரான்ச்சஸ். ஸோ அப்படியே எவ்வளவு மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் இது எல்லாத்துலேயும் மொட்டு வரும்போது அந்த பூ உதிராமல் பூ பூக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதால நம்ம பண்ணும்போது அருமையாக பூக்கள் கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சிருந்த ஆப்பிள் கொய்யா. இப்போ வந்து நல்லா ஆரோக்கியமாக சில பிளான்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். இது அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சது. இதுவும் ரொம்ப நாளாக செல்ஃப் எடுக்காத மாதிரி நின்றுட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டோம், டாப்பை வந்து கட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ டாப்பை கட் பண்ணிவிட்டு இது வந்து டாப்பை கட் பண்ணதுக்கு அதாவது இந்த ஜனவரி 2020 சரியான டைம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ரெய்னி சீசன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு.
இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்று இந்த பிளான்ட் சர்வைவ் ஆகி நல்லா தளத்தன்னு வளரட்டும், இல்லை ஒரு வேலை இது டெட்டானாலும் நம்ம வேறு பிளான்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா 3 மாதமாக கிட்டத்தட்ட அப்படியே நிற்குன்னு சொல்லிட்டு டாப்பை கட் பண்ணிவிட்டு நல்லா மெனூர், இப்போ நம்ம எப்படி அந்த தாய்லாந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புது புது பிரான்ச்சஸ் இதுலேயும் டாப்பை கட் பண்ணாலும் பரவாயில்லன்னு ஆக்சுவலாக சென்டராகவே நாங்கள் கட் பண்ணிட்டோம், டாப்புன்னு சொல்ல முடியாது, பிளான்ட்டோட ஆஃப் த ஹைட் வந்து கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் நல்லா புது பிரான்ச்சஸ் எடுத்து வரதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த மேலுரம் சீவிட் எக்ஸ்ட்ராட் கிரானல்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது இதுவும் நம்ம ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டு வந்து இந்த பிளான்ட்டை நம்ம சர்வே பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கானிக் மெனூர் வாங்கி உபயோகிச்சு பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக மனதுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்களோட ஆர்கானிக் கார்னஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறோம், அதில் உங்களை நீங்கள் இணைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க 9677142148 வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். உங்களோட நேம் அண்ட் பிளேஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்கானிக் கார்னஸ் குரூப்பில் சேர்த்துக்கிறோம். ஹாவ் ஏ ஹாப்பி கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். Have a nice day. Bye-bye.